ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் கமகம சமையல். இன்றைக்கி இந்த வீடியோவில் முட்டை கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அண்ட் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கிரேவி செய்கிறதுக்கு மிக்சி ஜாரில் 3 மீடியம் சைஸ் வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி, 1 டேபிள்ஸ்பூன் மிளகு, 1 டேபிள்ஸ்பூன் சீரகம், 4 லவங்கம், 2 துண்டு பட்டை, கொஞ்சோண்டு கடல் பாசி போட்டுக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ அரைச்சிக்கலாம். அரைச்சோன்னே பார்த்தோம்னா இந்த அளவுக்கு அரைச்சா போதும், ரொம்ப நைஸாக இருக்கணும்னு தேவையில்லை. அடுத்தது முட்டை நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். முட்டை நடுவில் இந்த மாதிரி நாலாக கட் பண்ணிக்கோங்க. நாலாக கட் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு முட்டையை சேர்த்திக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். முட்டை உடையாமல் பார்த்துக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆக வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை சிம்லேயே வச்சுக்கோங்க. மசாலா வந்து கருக விடக்கூடாது. கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு, முட்டை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். வச்சுட்டு அதே கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி, கொஞ்சோண்டு கடுகு, கொஞ்சோண்டு சீரகம், 3 மீடியம் சைஸ் வெங்காயம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு வெங்காயம் நல்லா சாஃப்டாக ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெங்காயம் வந்து சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு வெளுத்து போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு வெளுத்து பச்சை வாசனை போற இருக்கும், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 தக்காளி போட்டுக்கலாம், மீடியம் சைஸ் தக்காளி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்திக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கருவேப்பிலை கொஞ்சோண்டு சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள்ஸ்பூன் சிக்கன் மசாலா போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாம் சாஃப்டாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. டேஸ்ட்டுக்காக நான் கொஞ்சோண்டு வந்து ஃப்ரைட் ரைஸ் மசால் சேர்த்திக்கிறேன். சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நல்லா கொதிக்கணும். நாம் அரைச்சி வச்ச விழுதை வந்து ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம அரைச்ச மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அதுலேயே ஊற்றிக்கலாம். எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா திக்காயிடுச்சு.
எண்ணெய் தனியாக வந்து பிரிஞ்சு மேலே வந்துருச்சு. ஸோ கரெக்டான டைமில் இப்போ வந்து முட்டை சேர்த்துலாம். ஸோ நம்ம ஃப்ரை பண்ணி முட்டை வந்து இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு முட்டையும் அது கூடயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முட்டை உடையாமல் பார்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். முட்டையில் அப்போ தான் அந்த கிரேவி வந்து போகும். ஸோ நல்லா டேஸ்ட் கொடுக்கும். கொஞ்சோண்டு கருவேப்பிலை கொத்தமல்லியை வந்து கட் பண்ணி மேலே தூவிக்கோங்க. தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோ தான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம் சூடாக. இந்த கிரேவிஸ் சாப்பாடு சப்பாத்தி பூரியோடலாம் சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் இது கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்தோட சூப்பரான வீடியோஸோட நான் உங்களை வந்து பார்க்குறேன். இட்ஸ் பை ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ரீமதி. பாய்.